உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் டிவி. அவர் கமெண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் ஆன் தி வே. பை. சார், இங்க பத்திரிக்கை படிச்சேன். அது காசுமே இல்லையே. அதுக்கு பத்தி காசு சொல்றாரு. ஏயா, பத்திரிக்கை படிக்க தானே. உன்னை ஏயா நக்கி பார்க்க சொல்லுங்க. எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டு ஆத்துது டாக்டர். அப்படியா? கவலையே வேண்டாம், ஒரு கண்ணி ஏத்திட்டா எல்லாம் சரியாயிடும். நீதி பத்தி கைது கிட்ட கேட்கிறாரு. உன்னை நம்பினவங்கள நீ இப்படி மோசம் செய்யலாமா? அதுக்கு கைது சொல்றாரு. என்னை நம்பாதவங்கள நான் எப்படி எங்கேயா மோசம் செய்ய முடியும்? சார், உங்கள பழனி வந்தா எழுப்ப சொன்னே, ஏன் சார் எழுப்பல? பழனின்னு யாரும் அந்த மாதிரி வரலையே, அதான் சார் எழுப்பல. பாட்டில் சொன்னத கேட்கல கேட்கல, கேட்கல சொன்னத பார்த்தல பார்த்தல, பாட்டில் சொன்னத ஏன் கேட்கலன்னு கேட்கல, கிட்ட பார்த்தல கேட்கல, கேட்கல சொன்னத ஏன் பார்த்தலன்னு பார்த்தல கிட்ட கேட்கல கேட்கல, மொத்தத்தில் பார்த்தல கேட்கல கேட்கல பார்க்கல. நமக்கே வந்து பயங்கரமா மிஸ்டேக் ஆகும். ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, பார்க்கல கேட்கல கேட்கல, கேட்காதாவது பார்க்கல வந்து பார்க்கல. எனக்கு வரல வரல எனக்கு வரல. சன் டிவி நேயர்களுக்கும் மதனபா பந்தில் பாஸ்தியன்கள் அவர்களுக்கும் தொடுப்பாணி ஐஸ்வர்யா தாவதலுக்கும் அசத்தல் மன்னர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஊர்வசி ஆண்டி அவர்களுக்கும் இந்த துத்தி அசத்தல் மன்னனின் பணிவான வணக்கங்கள். நெல்சிட்டு போலாமா? இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க பரத்? ஸ்டாண்ட் அப் காமெடி. எனக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி உள்ளுக்குள்ள எதுக்கு வேற கலர்ல போட்டு வந்தீங்க? அது வெறும் பனியன். அங்கு அது வெறும் பனியன். காலர் வச்சிருக்க, அந்த காலர் வேற, இது இது வேறயா? இது வேற அங்கிள், இது வேற. நீங்க பனியன் போட்டு கூட உங்க பாடி லாங்குவேஜ் சூப்பர் இருக்கு. அவர் எவ்வளவு கிண்டல, இதெல்லாம் மொக்க ஜோக் அடிச்சிட்டுன்ற மாதிரி அந்த திரிப்போட ரியாக்ஷன் பாத்தீங்களா? பணிவு பணிவு அத திருங்க. இங்க தங்க ரூம் கிடைக்குமா சார்? தங்க ரூமும் கிடையாது, வெள்ளி ரூமும் கிடையாது. என்னன்னா ஒரு ஓடிபி இருக்கு, போய் பாரு. சார், உங்கள பழனி வந்தா எழுப்ப சொன்னே, ஏன் சார் எழுப்பல? பழனி யாரும் அந்த மாதிரி வரலையே, அதான் சார் எழுப்பல. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா தாய், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நீங்க ஒரு நாள் வந்து இல்லையே, மறந்துட்டீங்களா? ராபிச்ச, ரெண்டு வாரமும் உன்னை ஆளே காணுமே, என்ன போயிருந்த? அதுவா தாய், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வளத்துல என்னை கைது பண்ணிட்டான் தாய். இப்போ நான் ஜாமீன்ல வந்துருக்கேன் தாய். ஏன்ப்பா ராபிச்ச, உன் பிள்ளைய கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கியாமே? ஆமாம் தாய், அவன் இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிக்க வச்சு லண்டன்ல போய் பிச்சடிச்சு வைக்கலாம் இருக்கேன் தாய். ஏன்ப்பா பிச்ச, உன் பிள்ளைக்கு பெரிய இடத்த மாப்பிள்ள பார்த்துருக்கியாமே? ஆமாம் தாய், மாப்பிள்ள ஸ்விட்சர்லாண்ட்ல பிச்சதுடா தாய். உனக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுவ? தங்கத்துல திருவோடு செஞ்சு கார்ல வந்து பிச்சை கேட்பேன் தாய். ஐயா சாமி, தர்மம் பண்ணியா? சில்லற இல்லப்பா, நாளைக்கு தானப்பா. என்ன சாமி, முதல் போனி பண்ணும் போதே இப்படி தரம் சொல்றீங்க? நீங்க பனிஞ்சத்தோட எங்க இப்படி அவசரமா ஓடுறீங்க? அடுத்த தெருவுல தலாத்தா கூட்டத்து தலைக்க போலீஸ் தண்ணிய பீச்சு அடிக்கிறாங்க, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சூதாட்டத்துக்கெல்லாம் போட விடாதுங்க. ஏன் போட விடாது? இன்னைக்கு ஜெயிப்பீங்க, நாளைக்கு தோத்துருவீங்க. அப்போ ஒரு நாள்
மாப்பிள்ளையும் பொண்ணையும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்தனாலே பதினாறு குழந்தைங்களை பெற்றுட்டு எப்படிங்க இந்த காலத்தில் வளர முடியும்? அடி அசடே, அது பதினாறு குழந்தை இல்லடி, அது பதினாறு செல்வங்கள். சொல்றேன் கேட்டுக்கோ. கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, துணிவு, பெருமை, பொன், பொருள், புகழ், நிலம், நன்மக்கள், நல்லொழுக்கம், நோயின்மை, முயற்சி, வெற்றி. அங்கிள், நான் ஒரு சின்ன அசத்தலான கதையை சொல்கிறேன் அங்கிள். ஆ, சொல்லுங்க. ஒரு ஊரில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான்லாம். ஒருத்தன் பேர் பார்க்கல, இன்னொருத்தன் பேர் கேட்கல. பார்க்கல சொன்னதை கேட்கல, கேட்கல கேட்கல சொன்னதை பார்க்கல, பார்க்கல பார்க்கல சொன்னதை ஏன் கேட்கலன்னு கேட்கல கிட்ட பார்க்கல, கேட்கல கேட்கல சொன்னதை ஏன் பார்க்கலன்னு பார்க்கல கிட்ட கேட்கல, கேட்கல மொத்தத்தில் பார்க்கல, கேட்கல கேட்கல பார்க்கல. நன்றி நிகழ்ச்சியை கண்டுகழ்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும், சிற் மன்னர்கள் மதன் பார் சார் அவர்களுக்கும், பாஸ்கர் சார் அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் ஐஸ்வர்யா அவர்களுக்கும், மற்றும் இன்றைய நிகழ்ச்சியை மெய்கேட்டு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய சிறப்பு அவர்களுக்கும். நீங்கள் அப்படியே அந்த பேசுகிற தமிழ் இருக்குல்ல, பெரிய புலவர்கள் அரச சபையில் பேசுகிற தமிழை விட இந்த தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கு. ஜோக் சொல்லணும், உங்களால் ஜோக் சொல்ல முடியுமா? முடியும், முடியும். எங்க சொல்லுங்க பார்க்கல. ரெண்டு ஆண்டிங்க பேசிக்கிட்டாங்க. ஏண்டி விமலா, உன் மாமியார் பாத்ரூம்ல வலிக்கிறப்ப நீ தூக்கி விடாமே ஏன்? அதுக்கு அந்தாச்சு சொல்கிறாங்க, என்ன டாக்டரு வீட்டானு எந்த பொருளும் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நினைக்கிறேன் நிறுத்துங்க. அதுக்கு கண்டக்டர் சொல்றாரு, ஏப்பா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது தானே, இப்ப கத்தி என்ன பேசணும், பஸ் எல்லாம் நிறுத்த முடியாது. சரியா அப்பா விடுங்க சார், உங்க பையன் பணத்தை எடுத்துக்கணும் ஓடுறான். எனக்கு என்ன வந்தது, டாக்டர் கிட்ட பேசஞ்சு சொல்றாரு, எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டு ஆத்தத்தும் டாக்டர். அப்படியா, கவலையே வேண்டாம், ஒரு கண்ணி ஏத்துட்டா என்ன சரியாயிடும். டிராபிக் போலீஸ் கேட்கிறாரு, ஏயா சைக்கிள் கொண்டு வந்தான் அவமால் மோன சார், பிரேக் பிடிக்கலங்க சார். ஏயா முடியாதுதான், நல்லா பிடிக்கியா சார்? நான் பிடிக்கலன்னு சொல்றேங்க சார். நீதிபதி கைது கிட்ட கேட்கிறாரு, உன்னை நம்பினவங்களை நீ இப்படி மோச செய்யலாமா? அதுக்கு கைது சொல்றாரு, என்னை நம்பாதவங்கள நான் எப்படிங்கய்யா மோச செய்ய முடியும்? பேசிக்கிட்டாங்க, நம்ம இந்த கட்சியில் சேருது எப்படி கடைசி நாட்டில் நம்ம தழுக தெரிஞ்சு போச்சு. அடையா அப்படின்னாச்சு, நமக்கு முன்னாடி தலைவர் போய் அந்த கட்சியில் சென்றாரு. என்னோட சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லு, இந்த மாதிரியா இருக்கு, அப்ப அழகா இருக்குன்னு சொல்றியா? இல்ல லூசா இருக்குன்னு சொல்றேன். ஒரு அக்கா அங்க
அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா நான் சாதிக்க விரும்புறேன்ப்பா. வெரி குட், இது தாமா நான் எதிர்பார்த்தேன். நீ சாதிக்க என்னம்மா பண்ணணும் சொல்லுமா? அது இல்லைங்கப்பா, நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சாதிக்க விரும்புறேன்ப்பா. ஒருத்தர் சொல்றாரு, நீ யாருக்கா என் வீட்டில் வேலை தலை சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? திடீர்னு இப்படி முடிவேன், ஏன் தாய் எடுத்தீங்க? ஏற்கனவே என் வீட்டில் வேலைக்காரா சேர்ந்த மூணு பேரும் நானே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. வெரி குட் வெற்றி செல்வன், நீங்கள் எவ்வளோ பெரியவர் ஆனாலும் இந்த 175வது எபிசோடு உங்கள் மனசிலிருந்து உங்கள் நினைவிலிருந்து போகவே போகாது. அதே மாதிரி எங்கள் நினைவிலிருந்து நீங்களும் போகவே மாட்டீங்க. வாழ்த்துக்கள். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அண்ணா வெற்றி செல்வன், எத்தனை ஜோக்கு பாருங்க, நீங்கள் பார்க்கும்போது அந்த மைக்கை விடுறது இல்லை. ம் அங்கு மாணிக்கும் அந்த கண்ணு மட்டும்தான். வெரி குட். ஆக்சுவலாக செஸ் போர்ட்லேருந்து ஒரு காயின் நவுந்து வந்து பேச ஆரம்பித்த மாதிரி இருக்கு. நிஜமாகவே சொல்லலாம். அப்படியே எனக்கு என்ன தெரியுமா இப்போ தோணுது, அப்படியே சாப்பிடலாம் போல் தோணுது. அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பீஸ் மாதிரி இருக்கு, அழகாக. என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? டான் பாஸ்கோ. வெரி குட் வெரி குட். டான் பாஸ்கோவில் படிச்சுட்டு நீங்கள் தமிழை இப்படி அப்படி பேசுகிறீங்களே, பெரிய விஷயம். ஆர்சப் ராஜா, நல்ல மார்க் எடுக்கணும், எல்லா டீச்சர்ஸும் வந்து வெரி குட்னு சொல்லணும். ராஜாவை தீர்க்காயுசாரு ஆரோக்கியத்தையும் எல்லாம் நல்ல இறைவன் எல்லா அனுகிரகத்தையும் கொடுக்கட்டும். நல்லா ராஜா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை.